ஆண்டுகளை கடந்தும் உணர்வூட்டும் தேசிய கீதம். சுதந்திர இந்தியாவின் 74வது விடுதலை நாளை கொண்டாடி வரும் நேரத்தில் அதற்கு பின்னால் இருக்கும் போராட்டங்களும் வலிகளும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரங்களை கொண்டது. சுதந்திர வேள்வி தீயில் தங்களையே ஊற்றி வளர்த்த தியாகிகளை போற்றி புகழவே சுதந்திர தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். சுதந்திர நாதமாக ஒலித்த முன்னோர்களை கண்டு பிரிட்டன் ஆட்சியாளர்கள் அஞ்சி நடுங்கியதைப் போல சுதந்திர கீதமாக ஒலித்த நமது தேசிய கீதமும் விடுதலை வேள்வியில் களமாடியது என்றால் மிக இல்லை. வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்ட ஜனகணமன பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் நமது முன்னோர்களின் இரத்தத்தில் தேசிய உணர்வை பாய்ச்சிய கருவியாக இருந்தது. முதன்முறையாக 1911 கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட போது 5 ஜார்ஜ் மன்னருக்கு வரவேற்பு அளித்து பாடப்பட்டது என ஆங்கில ஏடுகள் தவறான தகவல் வெளியிட்டன. அதன் பின்னர் பாடலின் வீரியம் உணர்ந்து இந்த பாடலை பாடுவதற்கு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் தடை விதித்தனர். இந்த பாடலை பாடியவாறுதான் அன்று போராட்ட களங்கள் விடுதலை குரல்களை சுமந்து சென்றன. 1943 நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தில் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்னர் 1950 குடியரசு நாளில் நாம் தற்போது பாடி வரும் ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக இந்தியா அறிவித்தது. இனங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும், இன மத வேற்றுமை உடையிலிருந்தும் இதயத்தில் ஒற்றுமைதானே என பறைசாற்றும் கீதமென இந்தியர்களை உணர்வு ரீதியாக ஒரு தாய் மக்களாக கட்டி எழுப்பியது. ஒரு பாடல் இயற்றப்பட்டு 100 கடந்தும் கேட்பவர்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்துகிறது என்றால் அதன் பொருள் நமது மனதின் அடிநாதமாக விடுதலை வேட்கையின் நரம்புகளில் ஒட்டிக்கொண்டிருப்பது அன்றி வீரில்லை என்றே சொல்ல வேண்டும்.